நாவுமா இன்னைக்கு கேப்சிக்கம் கேரட்டு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள் கேப்சிக்கம் நான் அரை கேப்சிக்கம் எடுத்துருக்குறேன், கேரட் ஒரு கால் போர்ஷன் எடுத்துருக்குறேன், ஒரு ஹாஃப் லெமன், கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு பேலீஃபு, ஒரு சின்ன பட்டை, நாலு லவங்கம். இது வந்து அரைக்கிறதுக்கு நாலு சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு. நான் ரெண்டு பேர்த்துக்கு தான் செய்கிறேன். ஹாஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள், மிளகுத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் அப்போ ஒரு ஹாஃப் ரெண்டு பச்சை மிளகாய் போடுறதுனால இஞ்சியோட காரம் இருக்கிறதுனால ஹாஃப் டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் இது வந்து பிளாக் சால்ட்டு, அப்புறம் இது வீட்டில் செஞ்ச வெண்ணெய் ஒரு டீஸ்பூன் போடலாம் நம்ம, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இதை அரைச்சிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் அரைச்சிடலாம் நம்ம. தேவையான பொருட்கள் கேப்சிக்கம் நான் அரை கேப்சிக்கம் எடுத்துருக்குறேன், கேரட் ஒரு கால் போர்ஷன் எடுத்துருக்குறேன், ஒரு ஹாஃப் லெமன், கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு பேலீஃபு, ஒரு சின்ன பட்டை, நாலு லவங்கம். இது வந்து அரைக்கிறதுக்கு நாலு சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு. நான் ரெண்டு பேர்த்துக்கு தான் செய்கிறேன். ஹாஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள், மிளகுத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் அப்போ ஒரு ஹாஃப் ரெண்டு பச்சை மிளகாய் போடுறதுனால இஞ்சியோட காரம் இருக்கிறதுனால ஹாஃப் டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் இது வந்து பிளாக் சால்ட்டு, அப்புறம் இது வீட்டில் செஞ்ச வெண்ணெய் ஒரு டீஸ்பூன் போடலாம் நம்ம, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இதை அரைச்சிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் அரைச்சிடலாம் நம்ம. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக காரம் இருக்கிறதுல ரெண்டு பச்சை மிளகாய் போட்டதுனால கொஞ்சம் கால் டீஸ்பூன் போடுறேன் நான் மிளகுத்தூள். உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. லெமன் யூஸ் பண்ணிக்கலாம், ஹாஃப் லெமன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இப்போ இது எப்படி சர்வ் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.